வக்சட்டம் பிரிவு 36 கீழ் தமிழ்நாடு வக்கு வாரியத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள மசூதிகள், மதரசாக்கள், தர்காக்கள் ஆகியவற்றிற்கு பழுதுபார்ப்பதற்காகவும் புனரமைப்பதற்காகவும் 1999 முதல் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் துவக்கப்பெற்று பெருமராமத்து பணி வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு கூட மாண்புமிகு தமிழக முதல்வர், மக்கள் முதல்வர் 6 கோடியினை ஒதுக்கீடு செய்து 77 நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களால் கேட்கப்பட்டுள்ள கடையநல்லூர் தொகுதி, கடையநல்லூர் வட்டம், அச்சன்புதூர் பேரூராட்சி வார்டு எண் 5 அமைந்துள்ள மணக்காடு தவீது பள்ளிவாசல், அதற்கு சொந்தமான மையவாடிக்கு தமிழ்நாடு வக்கு வாரியத்தின் பதிவு செய்யப்படாததால் இருக்கிற காரணத்தினால் அதை சுற்றுச்சுவர் அமைப்பதற்காக கேட்கப்பட்டுள்ளது. இது பதிவு செய்தால் உடனடியாக சுற்றுச்சுவர் அமைப்பதற்காக நிதியினை ஒதுக்கி கொடுப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய மூலமாக இந்த ஆண்டு 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது, உடனடியாக வழங்கப்படும், பதிவு செய்யுமாறு மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்கள் அந்த சம்பந்தப்பட்ட வக்குக்கு பதிவு செய்தால் அதை பெற்றுத்தருவதற்கு அரசு தயாராக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் கிருஷ்ணமுரளி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள், தங்கள் தொகுதியின் கேள்வியை விரிவாக கேட்பதற்கு ஒரு நீங்க செஞ்சது மாதிரி எங்களுடைய தொகுதி கேள்வியையும் விரிவாக கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி சிறுபான்மையினர் நிறைந்த ஒரு சட்டமன்ற தொகுதி, 100க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள், 50க்கும் மேற்பட்ட சர்ச்சுகள் உள்ள தொகுதி. அதில் இப்போ கடையநல்லூர் வட்டம், அச்சன்புதூர் பேரூராட்சி, பழைய வார்டு எண் 5, புதிய வார்டு எண் 13 இருக்கக்கூடிய தவ்ஹீத் அந்த பள்ளிவாசலுடைய மையவாடி இடம் வந்து நீர்நிலைக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிறதுனால மழை காலங்களில் அந்த நீர் வந்து மையவாடி இடத்துக்குள்ளே புகுந்து அதை அடக்கம் செய்யக்கூடிய அந்த சூழ்நிலையில் நிறைய இடையூறுகள் இருக்கு. அதனால அதற்கு கருணையுள்ளம் கொண்டு அதற்கு சுற்றுச்சுவர் கேட்டு அமைத்து தரும்படி மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டப்பேரவையினுடைய அந்த கேள்வி நியாயமானது, ஏற்றுக்கொள்ள வேண்டியது. அதே நேரத்தில் அந்த மையவாடியை, பள்ளிவாசலை வக்கு வாரியத்தில் பதிவு செய்தால்தான் அந்த துறை மூலியமாக அதை நிதி ஒழுங்குவதற்காக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, திருநெல்வேலி அவர் சொல்லுகிற இடங்களெல்லாம் இதற்கு முன்பு பதிவு செய்யப்பட்ட வக்குக்கு சுமார் 40 லட்சம் ரூபாய் 6 பகுதிகளுக்காக வழங்கப்பட்டுள்ளது என்பதையும், மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக சட்டப்பேரவை உறுப்பினர் அதை பதிவு செய்தால் உடனடியாக சுற்றுச்சுவர் அமைப்பதற்காகவும் பராமரிக்க பணிக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கிருஷ்ணமுரளி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதே போல் ஏனைய பள்ளிவாசல்கள் மற்றும் பதிவு செய்த வக்கில் பதிவு செய்த பள்ளிவாசல் மற்றும் சர்ச்சு இதுல வந்து அடக்கம் செய்யக்கூடிய இடங்கள் வந்து இப்ப முழுமையா அந்த பகுதியில எல்லாம் இருந்ததுனால கூடுதலாக இடங்கள் வழங்குவதற்கு ரெவன்யூல இருந்தோ வேற இதுல இருந்தோ எடுத்து அந்த மையவாடிகளுக்கு இடங்கள் வழங்குவதற்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பரிசீலிப்பார்களா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மனிதநேயத்தோடு சிறுபான்மை நலத்துறைக்கு மையவாடிகள் பகுதிக்கு அதை விரிவுபடுத்துவதற்காக தனியாரிடத்தில் இடத்தை வாங்கினாலும் அரசு சார்ந்த இடம் அருகில் இருந்தாலும் அதை பெற்றுத்தருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனவே சட்டமன்ற உறுப்பினர் அந்த பகுதியில் இருக்கின்ற அரசு சார்ந்த இடத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே அதை கோரிக்கை வைத்தால் துறை சார்பாக அதை பரிந்துரை செய்து அதை பெற்றுத்தருவோம். தனியார் இடத்திலே அந்த இடத்தை கிரயத்துக்காக வாங்குகின்ற பணியில் ஈடுபட்டாலும் துறை சார்ந்த அந்த நிதியினை ஒதுக்கி தருவதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலா 1 கோடி ரூபாய் பள்ளிவாசலுக்கும் மயான பாதைகள் அமைப்பதற்கும் அதே போல தேவஸ்தலங்களுக்கும் அடக்க ஸ்தலத்துக்கும் அதை அறிவித்திருக்கிறார்கள். அதை செயல்படுத்த
வாய்ப்புகள் உள்ளது என்பதும் திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்முடைய புகாரி தாங்கல் தர்கா மற்றும் பாளையங்கோட்டை ஜிந்தா மதரசா ஜும்மா பள்ளிவாசல் மற்றும் ஆரூர் முஸ்லீம் ஜமாத் ஆரூர் மற்றும் பள்ளிவாசல் தென்காசி மாவட்டங்கள் போன்ற பகுதியில் அந்த மாவட்டத்தில் மட்டும் 6 நிறுவனங்களுக்கு 40 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இதே போல அந்த பகுதியை பயன்பெறுவதற்காக முதலில் வக்கு வாரியத்தில் நீங்கள் பதிவு செய்தால் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு உடனடியாக நிதியை கொடுப்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் 10 கோடி ரூபாய் வழங்கியிருக்கிறார். இந்த ஆண்டு அந்த நிதியை ஒதுக்கி கொடுப்பதற்காக வாய்ப்பு உள்ளது என்பதையும் தங்கள் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.